ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதினா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கும் நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிப் இருக்குங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மதினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். பவுலில் இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துருங்க. அதோட கொஞ்சோண்டு உப்பு, அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதோட வெது வெதுப்பான ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணி சூடாக இருக்கணும்னு இல்லை, கை படுற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். சேர்த்துட்டு இது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்ச மாவை இது மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க. அச்சு வெள்ளம் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் அச்சு வெள்ளம் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த வெள்ளம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெள்ளத்தை வந்து பாகு மாதிரி காய்ச்சக்கூடாது, வெள்ளம் கரையிற அளவுக்கு காய்ச்சினா போதும். வெள்ளம் கரைஞ்சதும் பாட்டமில் வந்து ஜெர்ம்ஸ் இருக்கனால வந்து ஃபில்ட்ரு பண்ணி வெள்ளம் காய்ச்சினதை வந்து திரும்பவும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சாதான் வந்து நம்ம போடுற கொழுக்கட்டை வந்து பிஞ்சிராம இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு உருண்டையா போட்டுருங்க. எல்லா கொழுக்கட்டை உருண்டைகளையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சிருங்க. கொழுக்கட்டை உருண்டைகள் வந்ததும் அதோட 1/4 கப் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல 2 விசில் வேக வச்சுட்டு இதோட சேர்த்துருங்க. 1/4 கிளாஸ் வாட்டரில் 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட சேர்த்துருங்க. நீங்கள் இதை சேர்த்திங்கன்னா வந்து பால் கொழுக்கட்டைக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சுங்க. இதை வந்து நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கும் நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிப் இருக்குங்க. அது என்ன ஹெல்த்தி டிப்னா, முருங்கைக்கீரையை கொத்தோடு பறித்து ஒரு பவுலில் சேர்த்துருங்க. அதோட காம்பையும் சிறுசாக கட் பண்ணிட்டு சேர்த்துருங்க. அதோட 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 3 பல்லுப்பூண்டை நச்சுட்டு சேர்த்துருங்க. கொஞ்சோண்டு கல்லுப்பு, 2 கிளாஸ் தண்ணியே சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுருங்க. தண்ணி வந்து 1 கிளாஸ் அளவுக்கு வத்தினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா கைகால் வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம மதினா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.